வணக்கம் அனைவருக்கும், அன்பு வணக்கம். நான் ஜிபி. இன்றைய காணொலிகளில் நம்ம பார்க்க போகிறது 11 வகுப்பு வணிகவியல் பாடத்திற்கான அரையாண்டு தேர்வில் இடம்பெற வாய்ப்பிருக்கக்கூடிய முக்கிய வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய காணொலிகளில் நாம் 2 மற்றும் 3 மதிப்பெண்ணுக்கான முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம். 5 மதிப்பெண் வினாக்கள் உங்களுக்காக தனியாக தொகுக்கப்பட்டு பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ 2 காணொலியையும் தவறாமல் பாருங்கள். முக்கிய வினாக்களை குறித்து நல்லபடியாக படித்து அரையாண்டு தேர்வை எளிமையாக எதிர்கொள்ளுங்க. வாங்க இன்றைய காணொலிக்குள்ளே இணைந்து பயணிக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் இப்போ பார்க்க போகிறது 2 மதிப்பெண் வினாக்களில் இருக்கக்கூடிய முக்கிய வினா. ஓகேங்களா? ரைட். முதல் வினா என்ன அப்படின்னோம்னா, பண்டமாற்று முறை என்றால் என்ன? இந்த வினா பார்த்திங்கன்னா கடந்த 2 பொது தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது வினா, நாளங்காடி என்றால் என்ன? இந்த கேள்வியும் கடந்த 2 பொது தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கு. மூணாவது வினா, அல்லங்காடி என்றால் என்ன? நான்காவது வினா, வணிகத்தை வரையறுக்க. ஐந்தாவது வினா, தனியால் வணிகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்த வினா செப்டம்பர் 2021 கேட்கப்பட்டிருக்கு. ஆறாவது வினா, கர்த்தா என்பவர் யார்? இந்த வினா மார்ச் 2020 கேட்கப்பட்டிருக்கு. ஏழாவது வினா, இந்து சட்டத்தின் 2 பிரிவுகள் யாவை? இந்த வினா பார்த்தீங்கன்னா கடந்த 2 பொது தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்தது வினா எண் 8, உறங்கும் கூட்டாளி என்பவர் யார்? இந்த வினா ஜூன் 2019 பொது தேர்வில் கேட்கப்பட்டிருக்கு. ஒன்பதாவது வினா, கூட்டாண்மை கலைப்பு எத்தனை வகைப்படும்? பத்தாவது வினா, வரையறு பொறுப்பு என்றால் என்ன? 11வது வினா, நிருமத்தின் ஏதேனும் 2 சிறப்பியல்புகளை குறிப்பிடுக. 12வது வினா, பட்டய அல்லது சாசன நிருமம் என்றால் என்ன? இந்த வினா செப்டம்பர் 2020 தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கு. 13வது வினா, கூட்டுறவு வரையறு. 14வது வினா, கடன் கூட்டுறவு விளக்குக. 15வது வினா, ராக்டேல் முன்னோடிகள் என்பவர் யார்? 16வது வினா, பன்னாட்டு நிருமத்தின் ஏதேனும் 2 நன்மைகளை விவரி. 17வது வினா, பன்னாட்டு நிருமத்திற்கு 2 உதாரணங்களை தருக. 18வது வினா, பொது கழகத்திற்கு 2 உதாரணங்களை குறிப்பிடுக. 19வது வினா, துறைவாரி அமைப்புகளுக்கு 2 உதாரணங்களை குறிப்பிடுக. 20வது வினா, மைய வங்கி பற்றி சுருக்கமாக விளக்குக. 21வது வினா, வெளிநாட்டு வங்கிகள் என்றால் என்ன? இந்த வினா பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் 2019 தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கு. 22வது வினா, பற்று அட்டை சிறுகுறிப்பு வரைக. இந்த வினா செப்டம்பர் 2021 தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கு. 23வது வினா, கடன் அட்டை குறிப்பு வரைக. இது செப்டம்பர் 2020 தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கு. 24வது வினா, தானியங்கி பண வழங்கும் அட்டை பற்றி நீவிர் அறிவது யாது? இந்த வினா மே 2022 தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கு. 25வது வினா, பண்டக காப்பகங்கள் என்றால் என்ன? இந்த வினா கடந்த 2 பொது தேர்வுகளில் வந்து கேட்கப்பட்டிருக்கு. 26வது வினா, பண்டக காப்பகங்களின் 2 பணிகளை குறிப்பிடுக. இது கடந்த மே 22 தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கு. 27வது வினா, போக்குவரத்து வரையறு. 28வது வினா, மருத்துவ காப்பீடு என்றால் என்ன? 29வது வினா, பெயர்ச்சியல் என்றால் என்ன? 30வது வினா, கடன் பத்திரங்கள் பற்றி குறிப்பு வரைக. 31வது வினா, வைப்பு ரசீது என்றால் என்ன? 32வது வினா, உலகளாவிய வைப்பு ரசீது என்றால் என்ன? 33வது வினா, அமெரிக்க வைப்பிய ரசீது என்றால் என்ன? 34வது வினா, சுய உதவி குழு என்றால் என்ன? 35வது வினா, உள்நாட்டு வியாபாரம் என்றால் என்ன? இந்த வினா பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் 2021 பொது தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கு. 36வது வினா, ஏற்றுமதி வியாபாரம் என்றால் என்ன? ஜூன் 2019 பொது தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கு. 37வது வினா, இறக்குமதி வியாபாரம் என்றால் என்ன? 38வது வினா, மறு ஏற்றுமதி என்பதன் பொருள் யாது? 39வது வினா, இடைநிலையர் என்பவர் யார்? 40வது வினா, சில்லறை வியாபாரி வரைவிலக்கணம் தருக. இந்த வினா பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் 2019 பொது தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கு. 41வது வினா, மடங்கு கடையின் பொருள் யாது? 42வது வினா, சிறப்பு பண்டக சாலைகள் என்றால் என்ன? இது கடந்த மார்ச் 2019 பொது தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கு. 42வது வினா, தரகர் என்பவர் யார்?
இந்த வினா பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் 2021 பொதுத் தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. 44வது வினா வியாபார இடைநிலையினுடைய வகைகள் யாவை, 45வது வினா வணிக முகவர்கள் என்பவர் யார், 46வது வினா பன்னாட்டு வணிகம் என்பதன் பொருள் யாது. இந்த வினா பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் 2021 கேட்கப்பட்டிருக்கு. 47வது வினா சரக்காணை என்றால் என்ன, 48வது வினா நாணய உறுதி கடிதம் என்றால் என்ன, 49வது வினா உலக வர்த்தக அமைப்பு என்றால் என்ன, 50வது வினா செலுத்து சமநிலை என்றால் என்ன, 51வது வினா ஒப்பந்தம் என்றால் என்ன, 52வது வினா முகவர் என்பவர் யார், 53வது வினா வருமான வரி என்றால் என்ன, 54வது வினா முந்தைய ஆண்டு என்றால் என்ன, 55வது வினா கணக்கீட்டு ஆண்டு என்றால் என்ன, 56வது வினா மறுமதிப்பீட்டு ஆண்டு என்றால் என்ன. இந்த வினா கடந்த செப்டம்பர் 2021 கேட்கப்பட்டிருக்கு. 57வது வினா சரக்கு மற்றும் சேவை வரி என்றால் என்ன, 58வது வினா மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி என்றால் என்ன. ஸோ இந்த 58 கேள்விகள் தான் புக்கில் இருக்கக்கூடிய கேள்விகளிலிருந்து ஷார்ட் அவுட் பண்ண முக்கிய வினாக்கள், ஓகேங்களா. ஸோ இந்த வினாக்களுக்கு படிக்கும் பொழுதே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஒவ்வொரு வினாவும் எத்தனை பொதுத் தேர்வுகளில் எந்த ஆண்டு கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டுட்டே வந்திருந்தேன், ஓகேங்களா. ஸோ இதை குறிப்பிட்றதன் மூலயமா நீங்கள் எந்தெந்த கேள்விகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சொன்ன வினாக்கள் எல்லாமே சராசரியாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும், ஓகேங்களா. இப்போ கேள்வியை வாசிச்சுட்டு வரும்பொழுதே பார்த்துருப்பீங்க, சில கேள்விகள் மட்டும் சிவப்பு கலரில் குறிப்பிடப்பட்டு காட்டப்பட்டிருக்கும். ஏன் அது சிவப்பு கலரில் குறிப்பிடப்பட்டு காட்டப்பட்டிருக்குன்னா, இந்த சிவப்பு கலரில் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே மெல்லக்கற்கு மாணவர்களுக்காக தயாரிக்கப்பட்டது, ஓகேங்களா. ஸோ மெல்லக்கற்கு மாணவர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, சிவப்பு மையிட்டு இருக்கக்கூடிய வினாக்களை நீங்கள் தவறாமல் கவனமாக படிக்கணும், ஓகேங்களா. ஸோ எல்லா கேள்வியும் படிக்கலைனாலும் அட்லீஸ்ட் அந்த சிவப்பு மையிட்டு இருக்கக்கூடிய வினாக்களை மட்டும் படிங்க, ஓகேங்களா. ஸோ 2 மார்க் பார்த்துட்டோம். அடுத்ததான் நாம் இப்போ 3 மார்க்கில் என்னென்ன முக்கியமான க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்துடலாங்களா, ரைட். ஃபஸ்ட்டு வினா வணிகம் பொருள் தருக, 2வது வினா பாண்டியர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட துறைமுகங்கள் யாவை. இந்த வினா செப்டம்பர் 2021 அன்னைக்கு நடந்த பொது தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கு. 3வது வினா மறுவூர் பக்கம் மற்றும் பட்டினம் பக்கம் விளக்குக. 4வது வினா சிறு குறிப்பு வரைக, தொழில் சிறப்பு தொழில். இந்த வினா பார்த்திங்கன்னா கடந்த 2 பொதுத் தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கு. 5வது வினா சேவை தொழில்கள் என்றால் என்ன. இந்த வினா மே 2022 பொதுத் தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கு. 6வது வினா போக்குவரத்து சிறு குறிப்பு வரைக. 7வது வினா வரையறா பொறுப்பு என்றால் என்ன. இந்த வினா பார்த்திங்கன்னா கடந்த 2 பொதுத் தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கு. 8வது வினா தனியார் வணிகத்திற்கு சில உதாரணங்களை கூறு. 9வது வினா இந்து கூட்டு குடும்ப தொழிலின் சிறப்பியல்புகள் ஏதேனும் 3 விவரி. 10வது வினா கூட்டாண்மை நிறுவனத்தில் குறைந்தபட்சம் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது. 11வது வினா கூட்டாண்மை ஒப்பாவனம் என்றால் என்ன. 12வது வினா நிறுமத்தின் ஏதேனும் 3 நன்மைகளை விவரி. 13வது வினா அரசு நிறுவம் என்றால் என்ன. இந்த வினா பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் 2020 தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கு. 14வது வினா அயல்நாட்டு நிறுவம் என்றால் என்ன. இந்த வினாவும் மே 22 நடைபெற்ற தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கு. 15வது வினா கூட்டுறவின் குறைபாடுகளை விவரி. 16வது வினா துறைவாரி நிறுவனம் என்றால் என்ன. 17வது வினா இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள் யாவை. 18வது வினா மின்னணு வங்கியல் என்றால் என்ன. இந்த வினா கடந்த செப்டம்பர் 21 நடந்த தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. 19வது வினா உண்மை நேர மொத்த தீர்வக அமைப்பு பற்றி சிறு குறிப்பு வரைக. 20வது வினா தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் விளக்குக. இந்த வினா மார்ச் 2019 தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. அடுத்தது 21வது வினா பண்டக காப்பாளர் ரசீதிலிருந்து பண்டக சான்றாணையை வேறுபடுத்துக. இந்த வினா செப்டம்பர் 20 தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. 22வது வினா குளிர்சாதன பண்டக காப்பு என்றால் என்ன. இந்த வினா செப்டம்பர் 2020 கேட்டிருக்காங்க. 23வது வினா கப்பல் வாடகை ஒப்பாவணம் என்றால் என்ன. 24வது வினா காப்பீட்டின் வரைவிலக்கணம் தருக. 25வது வினா பயிர் காப்பீட்டின் பொருள் தருக. இந்த வினா கடந்த 2 பொதுத் தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. 26வது வினா அடகு கடன் என்றால் என்ன.
27வது வினா அந்நிய செலாவணி மாற்று பத்திரம் என்றால் என்ன? இந்த வினா கடந்த மார்ச் 2020 அன்னைக்கு கேட்டிருக்காங்க. 28வது வினா வணிக முகவர்களின் வகைகள் யாவை? 29வது வினா சிறப்பங்காடிகளின் சிறப்பியல்புகளை விளக்குங்க. இந்த வினா கடந்த 2-3 பொது தேர்வுகளில் வந்து கேட்டிருக்காங்க. மார்ச் 2019, செப்டம்பர் 20, 21 ரெண்டு தேர்வுகள்லையும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது 30, மடங்கு கடையின் குறைபாடுகள் யாவை விளக்குக. 31, மொத்த வியாபாரிகளின் பண்பு நலன்கள் ஏதேனும் மூன்றினை எழுதுக. இது 2019 தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. 32வது வினா பன்னாட்டு வியாபாரத்தின் வகைகள் யாவை? ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு தருக. 33வது வினா சார்க் அமைப்பின் பணிகள் யாவை? 34வது வினா முனைவு என்றால் என்ன? இந்த வினா செப்டம்பர் 2021 தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. 35வது வினா உடன்படிக்கை என்றால் என்ன? இந்த வினா கடந்த 2 பொது தேர்வுகளாக கேட்டிருக்காங்க. 35வது வினா செல்லாத ஒப்பந்தம் என்றால் என்ன? 36வது வினா ஐவகை வருமான தலைப்புகளை வரிசைப்படுத்துக. இந்த வினா வந்து மார்ச் 2019 தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. 37வது வினா குறிப்பு வரைக, நேரடி வரி, மறைமுக வரி. 38வது வினா நபர் என்ற சொல்லில் யாரெல்லாம் அடங்குவர்? 39வது வினா சரக்கு மற்றும் சேவை வரியின் நோக்கங்கள் யாவை? 40வது வினா சரக்கு மற்றும் சேவை வரியின் குறைபாடுகள் மூன்றினை எழுதுக. ஸோ இந்த 40 கேள்விகள் தான் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளிலிருந்து நாம் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள். ஓகேங்களா. இதை தவிர வேறு ஏதாவது முக்கிய கேள்விகள் இருந்தது அப்படின்னம்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.